உங்களுடைய வெற்றியே என்னுடைய லட்சியம். வெல்கம் டு புது வாழ்க்கை. டாப் 6 ஹையஸ்ட் பேட் இன்ஜினியரிங் ஜாப்ஸ். ஸோ அது எது அப்படின்றது தான் வந்து இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான க்ரைட்டீரியாவில் இதை எடுத்திருக்கேன் அப்படின்றதையும் நான் வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். புது வாழ்க்கை சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு இதை ஜஸ்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ் பொறுத்த வரைக்கும், இன்ஜினியரிங் கெரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 40 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ஜினியரிங் கெரியர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரிவால்வ்ஸ் அரவுண்ட் 5 இம்பார்ட்டன்ட் மேஜர் டிபார்ட்மெண்ட்ஸ். மெக்கானிக்கல், சிவில், அந்த மாதிரி மேஜர் டிபார்ட்மெண்ட்ஸ்ல தான் அந்த 40 டிஃப்ரெண்ட் கெரியர்ஸ் வந்து கீழே வருது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி நிறைய வந்து வருது. ஸோ மோஸ்ட் டிமாண்டட் கெரியர் எது, அதே மாதிரி இன்ஜினியரிங் கெரியர் எது, அதில் வந்து சேலரிஸ் ஹையஸ்ட் பெய்டாக யார் வாங்கியிருக்காங்க, எந்த டிபார்ட்மெண்ட் வந்து வாங்கியிருக்கு, இது வந்து அல்டிமேட்லி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து நான் என்னோட இஷ்டப்படி நான் இதை வந்து ரேங்க் பண்ணவே இல்லை. அப்படி யாரும் நினச்சிட வேண்டாம், அந்த அளவுக்கு குவாலிட்டியெல்லாம் நமக்கு கிடையாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபோர்ப்ஸ் மேகசினோட ஒன் ஆஃப் த கிரேட் ஃபைண்டிங்ஸ். அதே மாதிரி லண்டன் யூகே யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபர்ட், ஸோ அந்த மாதிரி அந்த யூனிவர்சிட்டி பிளஸ் வந்து வேர்ல்ட் ரிப்போர்ட் அண்ட் யூகே நியூஸோட அந்த ரேங்கிங் படி ரிப்யூட்டபிள் இன்ஜினியரிங் அசோசியேஷன், அதாவது நேஷனல் சொசைட்டி ஆஃப் ப்ரொஃபஷனல் இன்ஜினியர்ஸ். ஸோ இது யூஎஸ்ஏல இருக்கு. ஸோ இது இவங்க ரேங்கிங்ஸ் படி தான் அந்த வேர்ல்டில் வந்து எந்த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் வந்து ஹையஸ்ட் பேமெண்ட் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ எந்த மாதிரி கெரியர்ல அது செட் ஆயிருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த தான் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இது பேஸ்ட் ஆன் ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் கீழே தான். ஸோ இது வந்து சும்மா அசம்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ டாப் ஃபர்ஸ்ட்ல வந்து எது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் இன்ஜினியரிங். ஸோ ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், பெட்ரோலியம் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குளோபல் டிமாண்ட் ஃபார் எனர்ஜி அண்ட் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். உங்களுக்கு வந்து நீங்கள் பார்க்கலாம், பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக ஆக கேஸ் ஆயில் அண்ட் ஃபியூவல் இண்டஸ்ட்ரி, பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி வந்து உங்களுக்கு வந்து ஹியூஜ் லெவல் ட்ரிமாண்டஸ் க்ரோத் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. அது வந்து ரொம்ப பெரிய கிராஃபை வந்து டச் பண்ணியிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் இன்ஜினியரிங் அப்படின்னும் போது ஒரு பிடெக் டிகிரி படிச்சுட்டு ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு போய் வாங்குறது கிடையாது, அப்படி கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிவ் நாலேஜ் இருக்குது அந்த கேண்டிடேட்டுக்கு, ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸும் வச்சுருப்பாங்க. அட் த சேம் டைம் அவங்களோட இன்னோவேஷனை இன்கார்பரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களோட நாலேஜை வந்து அந்த பெட்ரோலியம் கம்பெனிக்கு வந்து இன்கார்பரேட் பண்ணி ஒரு நல்ல பெட்ரோலியம் ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணுறது, காஸ்ட் எஃபெக்டிவாக எப்படி பண்ணுறது, இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. சும்மா வந்து பெரிய விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ண முடியாது. கன்சிஸ்டன்ட் ஹார்ட் ஒர்க் இல்லாமல் நிச்சயமாக எதுவுமே கிடைக்காது. ஸோ இவங்க வந்து கிட்டத்தட்ட மாஸ்டர்ஸ் டிகிரி அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அதே போல் எக்ஸ்டென்சிவ் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பர்ட் ஐடியாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பேசிக் ஸ்டாண்டர்ட் இதுன்னு வச்சுக்கோங்க, க்ரைட்டீரியான்னு வச்சுக்காங்க. இந்த பெட்ரோலியம் இன்ஜினியரிங்ல என்ன மாதிரி சேலரி வாங்கியிருக்காங்கன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நாலேஜ் அண்ட் பொட்டன்ஷியல் இருக்கு கேண்டிடேட் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 lakhs பெர் இயர் வந்து ஸ்டார்டிங்காகவே வாங்கியிருக்காங்க. அப்படின்னா ஸ்டார்டிங் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா கெரியர் பிடெக் முடிச்சதும் ஆரம்பிப்பீங்க இல்லையா, அது கிடையாது. அதெல்லாம் வந்து சும்மா எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நீங்க போகணும். கெரியர் ஸ்டார்ட் ஆகுதுனாவே ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் தான் அது ஸ்டார்டே ஆகும். அப்பதான் நீங்க வந்து ஒரு பொட்டன்ஷியல் கேண்டிடேட்டாவே இருக்க முடியும். அதுக்கு முன்னாடி சும்மா ஃப்ரெஷர் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி 5 to 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாதான் பொட்டன்ஷியல் கேண்டிடேட். ஸோ இவங்க வந்து ஸ்டார்டிங் வந்து 60 lakhs பெர் இயர், அது வந்து அப்படியே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து அவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னா 1 crore 50 lakh rupees பெர் இயர் வந்து வாங்கியிருக்காங்க இந்த பெட்ரோலியம் இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ். அந்த கெரியர் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டாப் ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன ஹையஸ்ட் பெய்டு இன்ஜினியரிங் கெரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சர்ப்ரைசிங்லி ட்ரிபிள் இ பிரான்ச் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ IEEE ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஹாப்பியாக இருங்க. விஷயம் வந்து பொட்டன்ஷியல் உள்ளே இருக்குது, அதை நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ண தெரியலை அப்படின்னா நம்மளை பிளேம் பண்ணிக்கணும், பட் ஆனால் உலகத்தை நம்ம சொல்லக்கூடாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா IEEE பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே சொல்லுவேன் நீங்கள் எடுத்ததும் வந்து ஐடி கம்பெனிக்குள்ளே போகாதீங்க அப்படின்ட்டு. ஸோ IEEE பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டண்ட்டாக வந்து உங்களோட நாலேஜ் வந்து எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா ஒரு அசெட் மாதிரி. உங்களோட நாலேஜ் ஐடியாஸு, அதே மாதிரி உங்களோட பொட்டன்ஷியல் க்ரியேட்டிவிட்டி, இல்லை வந்து வேற அதை காஸ்ட் எஃபெக்டிவாக நீங்கள் சொல்லக்கூடிய சொல்யூஷன்ஸ் எல்லாமே வந்து பயங்கர அசர்ட்டாக பார்க்கப்படுது. ஸோ அது வந்து ரொம்ப வர்த்தி டெசிஷன்ஸாக பார்க்கப்படுது. ஸோ அதனால வந்து IEEE பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் குளோபல் கம்பெனிஸ்ல அப்ரோச் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல கெரியர் வந்து ஸ்டார்ட் ஆகும். கெரியர்ல பார்த்தீங்கன்னா இந்த IEEE வந்து எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு ஒரு மீடியன் சேலரி அப்படின்னா 75 lakhs பெர் இயர். ஸோ இது வந்து செகண்ட் ரேங்கிங்ல வருது. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஸோ கம்மிங் டு த கிரேட் ஏரியா இல்லையா, எல்லாருமே அதுக்குள்ள தான் இருக்காங்க. ஸோ அதனாலேயே அதுக்கு ஒரு கெட்பேக் வேற இருக்கு. என்ன அப்படின்னா, இன்னைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வந்து வேர்ல்டையே வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கு. அது வந்து அல்டிமேட்லி வி ஹவ் டு அக்செப்ட், அதுதான் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கு. அதனால என்னன்னா, ஹியூஜ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுல்லா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்குள்ள லொக்கேட் ஆகுறாங்க. அதனால வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அதோட ஜாப் ரேஷியோ வந்து அதோட டிமாண்ட் வந்து கம்பேர்ட் டு அதர் திங்ஸ் கம்மி ஆகுது. ஏன் அப்படின்னா, ஹியூஜ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டர்னிங் அப். ஸோ அதனால வந்து ஒருத்தர் பண்ண வேண்டியதா இன்னைக்கு வந்து 4 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படியே கொடுத்துருக்காங்க, 4 கேண்டிடேட்ஸ். அந்த மாதிரி ஆகும். இனிமேல் ஃபியூச்சர்ல என்ன ஆகும், நீங்க ரோபோட்டிக்ஸ் ஒர்க் பண்றீங்க இல்லையா, இது எதுக்குன்னு சொல்லி நான் ஒரு வீடியோவே பண்றேன். இதெல்லாம் உங்ககிட்ட இருந்து நாலேஜ் எடுத்து ரோபோட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு ரோபோட்ஸ் வச்சு வேலை பண்ண போறாங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வந்து மிகப்பெரிய ஒரு பாலிடிக்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதையும் நீங்க வந்து கவனமா இருங்கன்னு சொல்ல வரேன். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தேர்ட் ஹையஸ்ட் பெய்ட் இன்ஜினியரிங் கெரியர்ஸ்ல வந்து வருது. ஸோ அதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா டேட்டா சயின்ஸ் இன்ஜினியரிங், அது வந்து ஃபென்டாஸ்டிக் ஃபீல்டு. அது வந்து போகக்கூடிய அச்சீவ் பண்ணக்கூடிய லெவல் ட்ரிமண்டஸ் க்ரோத். ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு டேட்டாவும் வி ஹவ் டு சப்மிட், அப்பதான் ஏதாச்சும் நடக்குது. ஆன்லைன் சேல்ஸ்ல இருந்து டிஜிட்டலைஸ்ட் எக்கானமி, ஃபுல் டிஜிட்டலைஸ்ட். நீங்க வந்து நீ ஒண்ணுமே செய்ய முடியாது, எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ட். ஸோ அதனால வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எவர் கிரீன் ஃபீல்டு அப்படின்னு தான் சொல்லலாம். ஓகேவா, தேர்ட் இதுல வந்து நீங்க ரீச் பண்ணிட்டீங்க, கங்க்ராட்ஸ். ஃபோர்த் ஒன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், அந்த கெரியர். ஸோ இந்த கெரியரை வந்து எப்படி அச்சீவ் பண்ணும் அப்படின்னா, நான் வந்து என் வீடியோல ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கேன், ஏரோஸ்பேஸ்ல மெக்கானிக்கல் முடிச்சுட்டு தான் நீங்க ஏரோஸ்பேஸ் எடுக்கணும். பிடெக் மெக்கானிக்கல் முடிச்சுட்டு தான் ஏரோஸ்பேஸ் எடுக்கணும். இங்க மெக்கானிக்கல் தான் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் கமான். ஸோ நீங்க வந்து ஃபீல் கிரேட்யா, நீங்க வந்து ஐடிக்குலாம் போகாதீங்க, தயவுசெய்து ஐடிக்குலாம் போகாதீங்க, போய் அங்கே போய் உட்காராதீங்க. நீங்க வந்து யூ பார்ன் டு பி டிஃப்ரெண்ட். ஸோ மெக்கானிக்கல் வந்து ஃபவுண்டேஷன், அதை பண்ணி முடிச்சுட்டு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் எம்டெக்ல பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கெரியர் க்ரோத் வந்து ஃபென்டாஸ்டிக்காக அமையும். அது உடனே வந்து நீங்க வந்து பெரிய கம்பெனியில் போகணும் அப்படியெல்லாம் எதிர்பார்க்காது. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பர்ட் நாலேஜ் வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அது பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஜாப் கெரியர் செட் ஆகிடும். ஸோ இந்த ஏரோஸ்பேஸ் வந்து ஃபோர்த் பிளேஸ்ல வராங்க. ஸோ இவங்க வந்து என்ன சேலரி கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 45 lakhs பெர் இயர்ல ஸ்டார்டிங் சேலரி. அப்படி இருந்துட்டு 87 lakhs பெர் இயர் வரைக்கும் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இட் கோஸ் ஆன் அண்ட் ஆன் ஆஃப்டர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து போகும். போயிங், ஏர்பஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸ்பேஸ் எக்ஸ் அந்த மாதிரி வந்து ஏர்கிராஃப்ட் தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து இன்னைக்கு பேயிங் ஹியூஜ். ஸோ அது வந்து ஃபோர்த் பிளேஸ்ல. ஃபிஃப்த் பிளேஸ் என்ன அப்படின்னா, பயங்கர சுவாரஸ்யமான ஒரு செக்டர், இது இல்லாமல் இருக்கவே முடியாது, கெமிக்கல் இன்ஜினியரிங். ஸோ ஃபேன்டாஸ்டிக் ஏன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து எல்லாமே கெமிக்கல்ஸ் தான். ஃபுட்டு சாப்பிட்றதுலேருந்து பால் பேக்கெட்லேருந்து எவ்ரி திங் இஸ் கெமிக்கல். ஸோ நீங்கள் நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே டிசைன் பண்ணோம்னா கெமிக்கல் காம்போசிஷன் வேணும். ஒவ்வொரு ப்ராடக்டை நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், ப்ரொடக்ஷன் பண்ணணும்னா காம்போசிஷன் வேணும். இன்டீரியர்ஸ் உங்கள் வீட்டுக்குள்ளே எல்லாம் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ கெமிக்கல்ஸ் அதில் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ கெமிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஏன் இங்கே வந்து ஃபிஃப்த் பிளேஸ் ரேங்கிங்கில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியிலிருந்து ஏ டு செட் எல்லா இடத்துலையுமே கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்து கெரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மெடிசனில், ஃபுட்டில், கிளாத்திங்கில், டெக்ஸ்டைல், பேப்பர் இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த மாதிரி கெமிக்கல் கம்பெனிஸ் நிறைய இருக்கு, பெயின்ஸ் அந்த மாதிரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேலரிஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னா 70 lakhs பெர் இயர். ஸோ இது வந்து ஃபிஃப்த் பிளேஸ். ஸோ கம்மிங் டு சிக்ஸ்த் பிளேஸ் அப்படின்னா என்னன்னா மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங். ஸோ மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டாப் 6 பேட் இன்ஜினியரிங் ஜாப்ஸ், அதில் 6th பிளேஸில் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா 40 lakhs பெர் இயர்லேருந்து 75 lakhs பெர் இயர் வரைக்கும் அச்சீவ் பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரி பொட்டன்ஷியல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். உங்களோட நாலேஜுக்காக தான் நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரி படிக்கணும். எனக்கு எடுத்ததுமே என்ன சேலரி, என்ன சேலரி படிக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள சேலரியா? ஸோ அப்படி வந்து ஒரு மோட்டிவோட போகாதீங்க. கெட் த நாலேஜ், கெட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறம் யூ கோ ஸ்டாண்ட் as a potential graduate. So, அந்த மாதிரி இருக்கும் போது தான் வந்து இண்டஸ்ட்ரி, இதில் வந்து மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி பிளஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ். கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் ஹியூஜ், ட்ரிமாண்டஸ். நீங்கள் அதை ஏதாச்சும் எண்ணி சொல்ல முடியுமா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ்? அப்படிலாம் பண்ணவே முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங் வந்து ஒன் ஆஃப் த ஃபென்டாஸ்டிக். இது நான் அந்த கெரியர் பற்றி நான் இன்னும் சொல்லவே இல்லை, நம்ம என்ன போடுறேன் அதுக்கப்புறமா. உங்களோட டவுட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா நீங்களும் இப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நான் புது வாழ்க்கை சார்பாக உங்களை வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். நிச்சயமா நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க, உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் அண்ட் நாலேஜ் கட்டாயமா உங்களுக்கும் இருக்கு. நிச்சயமா நீங்களும் வந்து பெரிய கெரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ஐ மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நம்பிக்கை பிறக்கட்டும் புது வாழ்க்கை.